ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இண்டியன் மில்க் ஸ்வீட் ராப்தி. இதுக்கு நான் இப்போது மில்க் ஹாஃப் லிட்டர் எடுத்திருக்கேன். அந்த ஹாஃப் லிட்டர் மில்கை பாத்திரத்தில் போட்டு காய்ச்சறேன். கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். நம்ம மில்க் சூடாகட்டும். இப்போ நம்ம பால் நல்லா காஞ்சு கொதிக்கிற நிலமையில் இருக்குது. இது கூட நம்ம கோவா ஆட் பண்ண போகிறோம். இது அன்ஸ்வீட்டன்டு கோவா. இந்த கோவா வந்து ஹாஃப் லிட்டர் மில்கில் வீட்டில் செஞ்சது. இந்த கோவாவை இந்த மில்கில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கோவாவை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த கோவாவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கோவா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அது கூட நம்ம வந்து 4-5 டீ ஸ்பூன்ஸ் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகரோட ரா டேஸ்ட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கஸ்டர்ட் பவுடர். கஸ்டர்ட் பவுடர் ஒரு நான் 4-5 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம தண்ணி போட்டு லம்ஸே இல்லாமல் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ கஸ்டர்ட் பவுடரை தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம மில்கில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை போட்ட உடனே நம்மளுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி திக் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன் லைட்டாக. இது கலருக்காக தான், வேணுன்றவங்க ஆட் பண்ணலாம், இல்லைனா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட மில்க் மெய்ட், நம்ம எடுத்து வச்ச மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மெய்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சுகரை செக் பண்ணிக்கோங்க. சுகர் வேணும் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுவே போதும். இப்போ எனக்கு இந்த சுகரே போதும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பாருங்கள், சுகர் வேணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிடலாம். மூடி சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வச்சு ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா நல்லாவே திக்கன் ஆயிருக்கு. இந்த ராப்தி ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது டோட்டல் டைம் பார்த்திங்கனாலே இது எடுத்ததே எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் ரெடியாக அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 மினிட்ஸ்க்குள்ளே இதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. அதே சமயம் இதோடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் எல்லாமே ரொம்ப ரிச்சான ஐட்டம்ஸாக போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் கோவா, கண்டென்ஸ்டு மில்க், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே. இதை இப்போ அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிடலாம். நான் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன். ரெஃப்ரிஜரேட் பண்ணி நம்ம சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிடலாம். நம்ம ராப்தி ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.